மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகம் ஜோதிடம் இது பற்றின தகவல்கள் மற்றும் நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் கிரகத்தை எப்படி வணங்கலாம் இந்த புதன் கிரகம் எதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்குது நமக்கு புதன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன விஷயத்திற்காக நம்ம புதனை வணங்க வேண்டும் இப்போ நிறைய பேர் என்ன நினப்பாங்க அப்படின்னா நவகிரகம் அப்படின்னா தான் முக்கியம் குரு பகவான் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முக்கியத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் பயப்படக்கூடிய கிரகங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு சின்ன லாஜிக் லைஃப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஐபியை போய் நம்ம பார்க்கணும் இல்லை அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம விஐபிக்கு கால் பண்ணி பேச முடியாது நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணுவோம் ஒன்று அவங்களுக்கு இருக்கிற மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படி மேனேஜர் நம்பர் கிடைக்கணும்னா அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க இல்லைங்களா வாகன ஓட்டுநர்கள் நம்ம வந்து அந்த டிரைவர்கிட்டையோ இல்லை அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்கள்ட்டையோ அவங்களெல்லாம் நம்ம பிடிச்சோம்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படி தான் இந்த சின்ன சின்ன கிரகங்களும் கூட புதனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்காமல் இருக்கோம் பட் அது எவ்வளோ தப்பு அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு தெரிவிக்கணும் தான் இந்த பதிவு இன்றைக்கி இந்த புதன் கிரகம் வந்து எந்த விஷயத்திற்கு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதே இந்த புதன் கிரகம்தான் அது மட்டும் அல்ல நம்ம வந்து ஒரு குழந்தைங்கள வந்து திட்டுறோம் பார்த்தீங்களா என்ன நீ என்ன எதுவுமே உனக்கு என்ன ஞாபகமே இருக்காதா எப்படி நீ போய் மறந்துட்டு வருவே ஸ்கூலில் போய் எப்படி நீ மேக்ஸை வந்து தப்பாக போட்டுட்டு வருவே இப்படி குழந்தைங்களை நம்ம நிறையா சொல்லுவோம் அடிப்போம் திட்டுவோம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் புத பகவான் வீக்காக இருப்பார் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால தான் ஜோதிடம் சொல்கிறவங்களாக இருக்கட்டும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து புதன் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு வக்கீலாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு மார்க்கெட்டிங்கில் நல்லா பேசி மண்ணை கூட வித்துடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சாமர்த்தியமும் திறமையும் இருக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும் இவ்வளோ எல்லாம் சொல்லியாச்சு அடுத்தது முக்கியமான ஒன்று உங்கள் குழந்தைங்களுக்கு பாட்டு கிளாஸ் அனுப்புகிறீங்க டான்ஸ் சொல்லி தரீங்க இந்த மாதிரி கலைகளுக்கு எல்லாம் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா இந்த கலைகள் நல்லா கற்றுக்கறதுக்கும் ஆர்வம் இருக்கிறதுக்கும் புதன் ஒரு முக்கியமான கிரகமாக இருக்கிறார் ரெண்டாவது விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து உங்கள் பசங்க ரொம்ப ஷைன் பண்ணணும் இப்போ நீங்கள் சுனில் கவாஸ்கர் எடுத்துக்கோங்க இல்லை வந்து ரவிசாஸ்திரி எடுத்துக்கோங்க நம்ம சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க இவங்க ஜாதகத்தில் எல்லாம் புதன் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஃபேக்டராக இருக்கும் ஜாதகத்தில் கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் புதன் கிரகத்தை நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்துவோம் அந்த ஜாதகத்தில் அதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம் அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்த பிறந்தால் நிறைய பெற்றோர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு வயசாகிடுச்சி நாலு வயசாகிடுச்சி அஞ்சு வயசாகிடுச்சி சரியாக பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேச்சு இந்த வாக்கு வருவதற்கே புதன்தான் முக்கிய காரணம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க பிறந்த உடனேயே நிறைய குழந்தைங்களுக்கு திடீர்னு ஜுரம் வரும் ஜுரம் வந்து ஃபிட்ஸு வரும் இந்த ஃபிட்ஸு வரத்துக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த புதன் கிரகம்தான் அடுத்ததாக உடலில் வந்து ஒரு குறைபாடுகள் இல்லை ஆரோக்கியத்தில் வந்து குறைபாடு அப்படின்னா ஒற்றை தலைவலி இந்த இடத்துல வந்து அப்படியே நங்கு நங்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் அதை மைக்ரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மைக்ரேன் வருவதற்கும் காரணம் புதன் தான் சரி இந்த புதனுக்கு ஏன் இவ்வளோ வியாதி மற்ற கிரகங்கள் கூட இப்போ குருவாக இருக்கட்டும் ராகு கேது இருக்கட்டும் அது அந்த கிரகங்களுக்கும் இருக்குது ஆனால் நான் இவ்வளோ ஏன் புதனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் பிளானட் டு த சன் இஸ் மர்க்குரி புதன் கிரகம் சூரியனினுடைய ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் ஒன்றாவே தான் இருப்பாங்க இல்லைன்னா டிகிரிஸ் வேரி ஆகும் அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க அந்த டிகிரிஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப தொடர்பு உள்ளது அதனால தான் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சூரியனினுடைய தாக்கம் புதன் மேலே விழும்பொழுது நம்ம ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காரோ எந்த நட்சத்திரத்தின் காலில் அவர் போகிறாரோ அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மறதி வியாதி ஃபிட்ஸு இதெல்லாம் இந்த ஃபிட்ஸு போன்ற வியாதிகள் எல்லாம் எல்லாருக்கும் சரியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேரெல்லாம் அவங்க வாழ்க்கை பூரா மருந்து சாப்பிடுவாங்க அடுத்ததாக ரொம்ப நமக்கு மனசுக்கு த கஷ்டமான ஒரு விஷயம் இந்த வியாதிக்கு தீர்வே இல்லைன்னு டாக்டர் சொல்கிறது வந்து பார்க்கின்சன்ஸ் அந்த கை வந்து உதறிண்டே இருக்கும் சில பேருக்கு அதுக்கு பேர் பார்க்கின்சன்ஸ்னு பேர் அந்த நரம்பு தளர்ச்சி இருந்தால்தான் இந்த கை வந்து உதறும் ஒரு இதை பிடிக்க முடியாது இந்த பார்க்கின்சன்ஸ் வந்து எந்த வயதில் வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்பொழுது வேணாலும் வரலாம் இந்த ஒரு வியாதிக்கு மருந்தே கிடையாது இதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாமே தவிர இது சரியாகும் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் மருத்துவர்கள் வந்து இதுக்கான ஒரு நல்ல மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பார்க்கலாம் அப்படின் தான் சொல்லி நீங்கள் பார்க்கின்சன்ஸ் உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு இந்த வியாதிகள் எல்லாம் இருந்திருக்கலாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ புதர் பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் காரணம் தான் இருக்கார் சரி இவரை நம்ம யாரை வணங்கினால் இது எல்லாம் நான் சேஃபாக இருப்பேன் என் குழந்த நல்லா படிக்கும் இல்லை நான் வியாதி இல்லாமல் இருப்பேன் இதுக்கு வந்து என்ன செய்யணும் என்ன பரிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புத பகவானுக்கு வந்து அதிபதியாக இருப்பவர் மகாவிஷ்ணு இப்போ நம்ம வந்து டெய்லி வந்து ஏன் பெருமாள் கோவிலில் தீர்த்தத்தில் துளசி போடுறாங்கன்னா இதுதான் காரணம் துளசி அப்படிங்கிற அந்த பிளான்ட் அந்த ஹேர்பு வந்து நம்மளுடைய நரம்புகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது அதனால் டீயில் போட்டு குடிங்க தண்ணியில் போ போட்டு கொதிக்க வச்சு குடிங்க உங்களுக்கு இருமல் சளி எல்லாம் இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் புதனுக்கு அதிபத்தியாக இருக்கக்கூடியவர் வந்து நம்மளுடைய மகாவிஷ்ணு தான் சோ இந்த மகாவிஷ்ணுவை புதன்கிழமை தோறும் கிருஷ்ணர் சோ கிருஷ்ணர்னாலே துளசி தான் துளசி இல்லாத பெருமாள் இல்லை க இந்த துளசியை வந்து த தினமும் பெருமாள் கோவிலில் தீர்த்தத்துல போட்டு காலையில கோயிலுக்கு போயிட்டு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு சுவாமி கோவிலையும் சுத்தினால் நமக்கு நரம்புகள் புத்துணர்ச்சியுடன் இருந்தது சோ அறிவ அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்தார்கள் நம்மளுடைய பெரியவர்கள் இந்த புத எப்படி வழிபாடு செய்வது அடுத்தது முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் புதன் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த சந்தேக புத்தி அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஒரு கல்யாண வாழ்க்கையில் நமக்கு பெரிய சத்ருவாக இருக்கிறது சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ ஒரு திருமண வாழ்க்கையை மொத்தமும் ஒரு குலைச்சிட்றது அப்படிங்கிறதுனா சந்தேகம் எத்தனையோ ஆண்கள் தன் மனைவி தன் மேல் சந்தேகப்படுற அப்படின்னு வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பெண்கள் தன் கணவர் வந்து எல்லாத்துக்கும் சந்தேகப்படறார் அப்படின்னு டோட்டலாக அந்த சந்தோஷம் போகிறது அப்படின்னா இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த சந்திரன் புதன் அவங்க எங்கே இருக்காங்க எந்த நட்சத்திரத்தின் காலில் போகிறாங்க அவங்களோட சேர்ந்த ராகு இருக்கா கேத்தூ இருக்கா எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சந்தேக புத்தி அப்படிங்கிறது இருக்கும் அப்புறம் ஹாலூசினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா காதில் யாரோ பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஹாலூசினேஷன்னு பேர் இருக்குது அதே மாதிரி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் ஸோ மனநிலை ஒருபாடு இல்லாமல் அந்த மனநிலை சமநிலையாக இல்லாமல் இருப்பதற்கு புதன் முக்கிய காரணமாக இருப்பார் சந்திரனுடன் சேர்ந்து பொழுது அப்போது இந்த சந்திரன் புதன் சேர்ந்திருந்து நமக்கு மன அழுத்தம் டிப்ரெஷன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த சந்திரன் புதனுடன் செவ்வாய் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா கோழையாக இருப்பது நிறைய வீட்டில் பெண்கள் வந்து வருத்தப்படுறதே எங்கள் வீட்டுக்காருக்கு தைரியமே கிடையாது அவங்க அப்பா அம்மாட்ட போய் தைரியமாக பேசுகிறதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் நிறையா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை சொல்லுவாங்க ஸ்கூலில் வந்து ரொம்ப பயப்படுறான் யாருக்கிட்டையும் தைரியமாக பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் இது வந்து காரணமாக இருக்கும் ஒரு கிரக வரலாறை நம்ம எடுத்து பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த புதனினுடைய வழிபாடுக்கு நான் சொல்லித்தரது என்ன அப்படின்னா புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வணங்குங்கள் விஷ்ணு சகசிர நாம பாராயணம் பண்ணுறது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த அறிவாற்றலும் ஞாபக சக்தியும் வருவதற்கு புதன்கிழமை காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள் இந்த புதன் ஹோரையில் ஹயக்ரீவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்தால் குழந்தைகள் ஞானம் பெற்று அந்த மறதி அப்படிங்கிறது இருக்காது ஸோ குழந்தைங்களுக்கு தான் இது வரணும் அப்படிங்கிறது இல்லை பெரியவர்களும் இந்த ப பரிகாரங்களை வந்து செய்யலாம் புதன் அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணர் தான் அதுவும் ரொம்ப புதனுக்கான ஒரு பரிகார ஸ்தலம் குருவாயூர் ஸோ குருவாயூரில் போயிட்டு துலாபாரம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைங்களுக்கு அதனால தான் நல்ல சாப்பாடு அன்னப்பிராசனமும் அந்த இடத்துல பண்ணுறாங்க அந்த அக்ஷராபியாசம்னு சொல்கிறோம் இல்லையா நல்லா படிக்கிறதுக்கு அதுவும் குருவாயூரில் ரொம்ப விசேஷமாக செய்யப்படக்கூடிய ஒன்று அதனால் புத பகவானை நான் புதன்கிழமை தோறும் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் வணங்கினால் ஞானம் கல்வி அறிவு கலைகளில் வெற்றி இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் மீண்டும் இதை மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாறோடு உங்களை பார்க்குறேன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்